வணக்கம். இது ஒரு மணி செய்திகள் வழங்குவதற்காக நான் பிரதமர் பிரியாஷ் மாலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒமைக்ரான் பரவி வரும் நிலையில் பிரதமர் நாளை முக்கிய ஆலோசனை. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தலாமா என கருத்து கேட்டறிகிறார். கென்யாவிலிருந்து சென்னை வழியாக திருப்பதி சென்றவருக்கு ஒமைக்ரான். ஆந்திர அரசு தகவல். ஒரு நாள் முன்கூட்டியே முடிந்தது நாடாளுமன்ற கூட்டத்தொடர். தொடர் அமளி காரணமாக பெரும்பாலான நாட்கள் முடக்கம். ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரதம். இலங்கையால் சிறைபிடிக்கப்பட்ட 68 மீனவர்களை மீட்க வலியுறுத்தல். மாஸ்டர் பட தயாரிப்பாளர் ஜேவியர் பிரிட்டோவின் சென்னை வீடு அலுவலகத்தில் சோதனை. ஷாமி செல்போன் நிறுவன சோதனையின் ஒரு பகுதியாக வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு. கொச்சியில் கடற்படை வீரர்களின் சாகச நிகழ்ச்சி. தலைவர் ராம்நாத் கோவிந்த் பார்வையிட்டார். ஆஸ்கர் விருதுக்கான போட்டியிலிருந்து வெளியேறியது தமிழ் படமான கூழாங்கல். இறுதிச் சுற்றுக்கு தேர்வான படங்களின் பட்டியலில் இடம்பெறவில்லை. மதுரை நெல்பேட்டை அருகே கட்டடமிடிந்து தலைமை காவலர் மரணம். குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. சண்முகநாதனின் உடல் சென்னையில் இன்று தகனம். குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆறுதல்.